அனைவருக்கும் வணக்கம் இது கோல் பாகம் பதினைந்து ஜூலி எழுதின அந்த லெட்டரை டேவ் கொண்டு வந்து கொடுத்ததும் உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறத அலெக்சாரில் ஓரளவுக்கு கிஃப் பண்ண முடிஞ்சது அவரோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாச்சு இருந்தாலும் லெட்ரு ஓப்பன் பண்ணார் அதில் ஜூலியோட அழகான கை எழுத்துருந்தது அந்த லெட்டரில் ஜூலி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் நான் தான் கடைசி அப்படிங்கிறத நேற்று காலையில் நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்க ப்ராமிஸ் பண்ணுறதும் அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறதும் உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சில்ல நீங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் இப்படியே இருந்தேன்னா எனக்கு சீக்கிரம் பைத்தியம் பிடிச்சிரும் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு உங்களை விட்டு விலகி இருக்கிறது என் மனசு ஆறுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்களை நான் ஃபைனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு இந்த தனிமை உதவும் நீங்கள் ரொம்ப பிஸியான ஆள் இது வரைக்கும் என் லெட்டர் பொறுமையாக படித்ததுக்கு நன்றி இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள ஜோலி பின் குறிப்பு நம்ம மகள் ஷரான உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறேன் இந்த லெட்டரை படித்ததும் அலெக்ஸ் உறைஞ்சி போயிட்டார் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துருச்சு அப்படின்னு மனசில் நினச்சார் தன் மகன் டேவை பார்த்து டேவ் ஒரு பத்தே பத்து நிமிஷம் வீட்டில் வெயிட் பண்ணு உள் பக்கம் தால் போட்டுக்கோ ரொம்ப இரு நான் நம்ம பாட்டி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நம்ம பாப்பா அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து ஜெட் வேகத்தில் போனார் போடன கதவை தட்டினார் ஒரே தட்டில் அவங்க அம்மா கதவை திறந்துட்டாங்க கதவை திறந்த அம்மா நல்ல வேலை வந்துடா உன் ஒய்ஃப் என்ன காரியம் மட்டு போயிருக்கா தெரியுமா அப்படின்னு சிறு சிறுத்த குரலை கேட்டாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் பார்த்தார் நேற்று மதியம் இருந்தேன் வாசலில் காலிங் பில் அடிச்சது திறந்து பார்த்தா இந்த ஷரன் குட்டி கையில் ஒரு சின்ன சூட்கேஸ் ஐயோ என்னவோ ஏதோ அப்படின்னு பதறிட்டு வாசலில் பார்த்தா உன் ஒய்ஃபு மாராசி கார்லேயே உட்காந்துருக்கா காரை விட்டு இறங்கக்கூட இல்லை என்னம்மா என்ன ஏதுன்னு பேசலான்னு போனால் அதுக்குள்ளே காரை கிளப்பிட்டு போயே போயிட்டா ஆமாம் என்னாச்சு உனக்கும் ஒய்ஃபுக்கும் ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்டாங்க அது கலெக்ஸ் அம்மா அதை பற்றிலாம் நான் அப்புறம் விவரமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் உடனே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படியே கொஞ்சம் ஷரணை கூப்பிட்டேன் மறக்காமல் அந்த சூர்கேசையும் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஷரண் பாப்பா சூர்கேஸ் எடுத்துட்டு வெளியில் வந்தது மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னார் அலெக்ஸ் அலெக்ஸோட அம்மா அம்மா ஜூலி வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அலெக்ஸ் இல்லைம்மா ஆனால் நான் போகிறதுக்குள்ளே வந்துடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷரோனை காலையில் ஏற்றிட்டு வேகமாக போக ஆரம்பித்தார் டிரைவ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் வெளிச்சத்தில் ஷரோணோட முகத்தை பார்த்தார் ஷரோன் ஃப்ரீஸ் ஆகி ஒரு சில மாதிரி உட்காந்துருந்ததை பார்த்ததும் அவருக்கு மனசு எதுவோ பண்ணுச்சு ஷரோனோட கண்கள் அழுது அழுது சிவந்து போயிருந்தது ஒன்றும் பயப்படாதம்மா அப்படின்னு ஆறுதலாக ஷரோன் மேலே கை போட்டார் அலெக்ஸ் அழுது அழுது கழிச்சு போயிருந்தது ஷெரன் அப்போ அவங்களுக்கு ஒன்று தெரியுமா அம்மாவுக்கு என்ன பிடிக்கிறதே இல்லை நேற்று நீங்களும் டெவியும் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலப்பா அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அலெக்ஸுக்கு மனசும் இன்னும் ரொம்ப கஷ்டமாச்சு அதுக்கு பதில் சொன்னேன் அலெக்ஸ் கோபம்லாம் உமேல இல்லைம்மா என் மேலே தான் நான் வீட்டுக்கு போனதும் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னார் அலெக்ஸ் வீட்டுக்கு போய் கதவை தட்டினதும் டேவ் கதவை திறந்தான் அலெக்ஸ் ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பீட்சா கார்னர் போனார் ஒரு கார்னர் டேபிளை பிடிச்சிட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீட்சா ஆர்டர் பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையான குரலில் மெதுவாக பேச ஆரம்பித்தார் அவர் குரலில் இருந்த பரிதாபத்தை கேட்டதும் அந்த குழந்தைங்க கூட ஆதலாக பேசிச்சு சாப்பிட்டு முடித்ததும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஜூலி வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்ச அலெக்ஸுக்கு ஏமாற்றம் தான் காத்திருந்தது ஜூலி வரலை அவரோட சோர்வெல்லாம் போய் இப்போது ஒரு பயமே வந்துருச்சு என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி பசங்களா நீங்கள் போய் உங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க நான் அப்பா வந்துடுறேன் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ண ஆரம்பித்தார் இன்ஃபேக்ட் ஜூலிக்கு நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் அவரோட வேலை சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி ஜூலி யாரோட வீட்லேயுமே இல்லை ஒரு வேளை அப்பா வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு யோசித்தார் இப்போ மாமனாரை கூப்பிட்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு சரி வேறு வழியில் கூப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி மாமனாருக்கு ஃபோன் பண்ணார் எடுத்தொன்னே விஷயத்துக்கு போகாமல் அந்த சீசன் வெதர் குழந்தைங்க படிப்பு அப்படின்னு சுற்றி வளைச்சி நிறைய பேசினாங்க சரி அவராகவே ஜூலியை கூப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் அங்கே ஜூலி இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியல ஸோ பயம் அதிகமாச்சு அதுக்குள்ளே மாமனாரே அந்த பக்கம் இருந்து சரி மாப்பிள்ள ஜூலிகிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னார் இது கேட்டதும் அலெக்ஸுக்கு கலையூசத்திரிச்சு உடனே சமாளிக்கிற விதமாக ஜூலி அங்கே தானே வந்திருக்கணும் அப்படின்னார் அதுக்கு மாமனார் இல்லையே மாப்பிள்ளை இங்கே வரலையே என்ன ஏதாச்சும் சண்டையா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அலெக்ஸ் சண்டைன்னு எதுவும் இல்லைமாம்மா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னார் அவர் ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல அந்த பக்கம் மாமனார் ம் சொல்லிகிட்டே இருந்தார் அவர் சொல்லும் போதே அவரோட குரலில் இருந்த கோபம் தெரிஞ்சது கேட்டு முடிச்சது மாமனார் முதல்ல போய் போலீஸில் சொல்லுங்க அப்படின்னு சத்தம் போட்டார் இப்படி சொல்லும்போதே அவங்க மாமியார் ஃபோனை பிடிங்கிட்டு ஜூலியே சொல்லிகிட்டு இருந்தா வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைன்னு என் பொண்ணு எங்கே போனாலோ தெரியலையே அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போட்டாங்க போதா குறைக்கு இப்போ ஊர் வேற கெட்டு கிடக்குது அவளை யாராச்சும் கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு வேறு கேட்டாங்க அதுக்கு அலெக்ஸ் அப்படிலாம் இருக்காது எங்கள் அம்மா வீட்டு வாசலேருந்து தான் போனதா அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த பக்கம் மாமியார் அவள் போட்டில் யாரும் துப்பாக்கி வச்சிருக்கலையே அப்படின்னு கேட்டாங்க இது கேட்டதும் அலெக்ஸுக்கு பயங்கர எரிச்சல் மட்டார்னு ஃபோனை வச்சிட்டார் போய் சோஃபாவில் ரொம்ப கவலையோடு உட்காந்தார் மிட் நைட் ஆச்சு கேட் ஓப்பன்லே தான் இருந்தது திடீர்னு ஒரு கார் அசுர வேகத்தில் திரும்பிற சத்தம் கேட்டது அது ஜூலி தானோ அப்படின்னு ஆர்வமாக எழுந்திரிச்சி ஓடினார் ஆனால் அது ஜூலி இல்லை ஏதோ ஒரு கார் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அதே வேகத்தில் வேகமாக போயிடுச்சு யாராவேன் இந்நேரத்தில் என்ன வந்து பயமுறுத்திட்டு போகிறது அப்படின்னு அலெக்ஸ் யோசிச்சார் ஜூலியை பற்றி கவலை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படியே யோசிச்சுக்கிட்டே எப்போ தூங்கினார்னு தெரியல காலையில் வழக்கமான நேரத்துக்கு எழுந்ததும் எத்தனை தண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சரி நம்ம பசங்களை முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்பி அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு நேராக குளிக்க போனார் குளிச்சுட்டு வெளியே வரும்போது கிச்சனில் பார்த்தா டேவும் ஷரோனும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க வேறு எதுக்கும் இல்லை ப்ரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்காக ஆனால் ரெண்டு குட்டி பசங்க அதனால் ப்ரெட் ட்ரம்ஸ் உடச்சி ஊற்றின முட்டை எல்லாம் கீழே மேலேயும் சிந்தி இருந்தது அவங்கள ஒரு ஒரே சமாதானப்படுத்திட்டு இவரே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அவங்க டிஃபன் பாக்ஸ்லேயும் போட்டு கொடுத்துட்டு தேவியை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக வந்து நின்னார் சரியான நேரத்தில் ஸ்கூல் பஸ்ஸு வந்தது அதில் அவன் ஏறி போயிட்டான் அடுத்தது ஷரோனை ரெடி பண்ணணும் ஆனால் ஷரோன் வீட்டிலேருந்து வெளியே வரவே இல்லை உள்ளே போய் பார்த்தா ஷரோன் சோஃபாவில் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்க ஏம்மா என்னாச்சு அப்படின்னார் இல்லைப்பா எனக்கு உடம்பு செல்லுன்னு நினைக்கிறேன்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலப்பா அப்படின்னு அந்த பாப்பா சொல்லிச்சு இல்லைம்மா உனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது மூடுதான் சரியில்லை ஒன்றும் கோலப்படாத அம்மா வந்துருவாங்க அப்படியே இல்லைன்னா கூட நான் பாட்டியை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் அலெக்ஸ் இதை கேட்டதும் ஷெரோனுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அலெக்ஸோட கிட்ட ஷெரோனுக்கு செல்ல ரொம்ப அதிகம் ஐயா பாட்டி வராங்களா அப்படின்னு துள்ளி குதிச்சிட்டு ஓடிட்டு ரெடி ஆகிடுச்சாதா பாப்பா அலெக்ஸ் ஷெரோனை காரில் கூட்டிகிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு நேராக பிளான்ட்டுக்கு போனார் பிளான்ட்டுக்கு போனதும் அவரோட செக்ரட்டரி ஒரு துண்டு சீட்டை நீட்டாங்க அது ஸ்மித் ஹில்டன் இருந்து வந்திருந்த ஒரு மெசேஜ் ஸ்மித் ஹில்டன் கிட்டத்தட்ட அலெக்ஸ் ஈக்குவல் பொசிஷனில் இருக்கிறவர் ஆனால் அவர் இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் என்னை உடனே கூப்பிடுங்க அப்படின்னு மெசேஜ் எழுதியிருந்தது இதை பார்த்ததும் அலெக்ஸ் நேராக ஸ்மித் ஹில்டனுக்கு ஃபோன் பண்ணார் அந்த பக்கம் ஸ்மித் ஹில்டன் மிஸ்டர் ரெகோ நான் சொல்கிற ஆர்டர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அதில் மொத்தம் நூறு சப் அசம்பிளி இருக்குது அது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு அதிகாரத்துறையில் கேட்டார் இதை கேட்டதும் இந்த பக்கம் அலெக்ஸுக்கு ரொம்ப கோபம் வந்தது யாரா எனக்கு ஈக்குவல் பொசிஷனில் இருந்துக்கிட்டு எனக்கே அதிகாரம் பண்ணுறது அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டே சரி பார்க்குறேன் பட் எதுக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கொஞ்சம் கடுகடுப்பாகவே கேட்டார் அந்த பக்கம் பேசின ஸ்மித் இது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்க வேண்டிய ஆர்டர் ஆனால் என்ன வந்து சேரல அதான் என்ன ஸ்டேட்டஸ் கேட்கலான்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னார் இதை கேட்டதும் அலெக்ஸுக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு இவன் யாரா நம்மளை கேட்குறது அப்படின்னு மனசில் நினைச்சிட்ருக்கும் போதே அந்த தொடர்ந்து பேசின ஸ்மித் ஹில்டன் அப்படி ஒரு வேலை நீங்கள் முடிச்சு கொடுக்கலன்னா நான் பில் பீச்சிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னார் இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு அதே கோபத்தோடு பேசின அலெக்ஸ் ஹலோ மிஸ்டர் உங்கள் குரலு இருக்க அதிகார துணியை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லது ரொம்ப தூள் பார்க்குது அதிகாரம் அப்படின்னார் அதுக்கு அந்த பக்கம் இருந்த ஸ்மித் ரொம்ப நக்கலா ஓஹோ சார் என்ன சர்க்குலரை பார்க்கலன்னு நினைக்கிறேன் சரி பார்த்துட்டு அந்த அசம்பிளியில ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு கால் பண்ணுங்கள் ஒன்று குறைஞ்சா கூட நிலம ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு மார்ட்டர் துணையில் பேசிவிட்டு ஃபோனை வச்சுட்டார் அலெக்ஸ் அலெக்ஸ் உடனே செக்ரட்டரி கூப்பிட்டு ஏதாவது சர்க்குளர் வந்துச்சா அப்படின்னு கேட்டார் அதுக்கு செக்ரட்டரி ஆமாம் சார் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நீங்கள் கிளம்பி போன பிறகு வந்துச்சு இந்தாங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க அந்த சர்க்குளரில் இருந்த செய்தி நிறுவனத்தின் எல்லா பிரிவு மேனேஜர்களுக்கும் அறிவது டிவிஷன் ப்ரொடக்டிவிட்டி மேனேஜர் என்ற புதிய பதவி உருவாக்கப்பட்டுள்ளது அதில் திருவாளர் ஸ்மித் ஹில்டன் பணியமர்த்தப்படுகிறார் நிறுவனத்தில் உற்பத்தி தொடர்பான எல்லா விஷயங்களையும் இனி அவர் கவனிப்பார் அப்படின்னு எழுதியிருந்தது இது எல்லா மேனேஜருக்கு அனுப்பப்பட்ட மெசேஜ் அப்படின்னாலும் கூட அலெக்ஸோட தலைக்கு மேலே தொங்கின கத்தி அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது என்னடா அது மூணு மாதம் அப்படின்னு கொடுத்த கெடு கம்மியாகிட்டே வருது பில் பிஹ்கே மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு தெரியுது அது மட்டும் இல்லை கோபம் அதிகமாகிட்டே இருக்குங்கிறதும் தெரியுது அப்படின்னு நினைக்கும் போது அலெக்ஸ்க்கு பில்பீச் மேலே இந்த கோபம் அதிகமாச்சு நேராக அசம்பிளியில் எனக்கு போனார் அன்றைக்கி பிளான் பண்ணி வச்சுருந்த ஆர்டர் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஸ்மித் மில்டன் சொன்ன சப் அசம்பிளி ஆர்டர் என்னாச்சு அப்படின்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாப் டோனோவன்ட்ட கேட்டார் அதுக்கு பாப் டானோவன் என்ன மறுபடியும் குழப்பம் மறுபடியும் மறட்டலா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அலெக்ஸ் கிட்டத்தட்ட சரி இந்த ஆர்டருக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கு என்னெல்லாம் டியூன் பண்ணுமோ அதுக்கான ஆர்டர்லாம் ஃபோர்மெண்ட்டை சொல்லிவிட்டு நீங்கள் உடனே என் கான்ஃபரன்ஸ் ரொம்ப வாங்க அப்படின்னார் பாப் டோனவென் ஸ்டேசி தவிர பிளான்டில் இருந்த இன்னொரு சீனியர் எம்ப்ளாயின நக்கமுறாவும் கான்ஃபன்ஸில் வந்திருந்தாங்க அலெக்ஸ் தான் போன ஸ்கவுட் பயணத்தை பற்றியும் அங்கே அவர் கற்றுக்கிட்ட டிபெண்டபிள் இவெண்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிவியேஷன் இது எப்படி பிளான்ட்டில் ஒர்க் ஆகுது இதை எப்படியெல்லாம் பிளான்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக போர்டில் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணார் அதோட தொடர்ந்து பேசினவர் இது நாம் இன்றைக்கி தீர்க்க வேண்டிய தலையாய பிரச்சனை அப்படி சப்போஸ் பண்ணல அப்படின்னா லாங் டேர்மில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இறங்கி இந்த வேலையை முடிச்சோன்னா நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்குற பலன் கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குது ஸோ இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய அதி அவசரமான வேலையை முடிச்சுட்டு உடனே உடனே அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகணும் அப்படின்னு சொன்னார் அங்கே இருந்தவங்களுக்கு இவர் கண்டுபிடிச்ச ஸ்டாட்டிஸ்டிக்கல் டீவியேஷன் டிபெண்டபிள் இவென்ஸை பற்றி பெருசாக ஒன்று கவலை இருந்த மாதிரி தெரியல ப்ளஸ் ஒன்றும் ஈர்ப்பு இருந்த மாதிரியும் தெரியல இதை பார்த்ததும் அலெக்ஸ்க்கு ஒரு சின்ன சளிப்பு வந்தது என்ன பாப் மனசில் எது நினைச்சாலும் டப்புன்னு சொல்லிவிடுவியே நீ கூட ரொம்ப சைலண்ட்டாக இருக்க பரவாயில்ல சொல்லு எதுவாக இருந்தாலும் அப்படின்னார் அதுக்கு பாப் அலெக்ஸ் நீங்கள் சொல்கிற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிவியேஷன் இதெல்லாம் ஃபைன் ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கிறது மெயின் அண்ட் மெஷின் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்ஷுவேஷன் எம்ப்ளாயிஸ்ட்டை வேணால் இருக்கும் ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடுக்கு அந்த மாதிரி வேலை செய்வாங்க பட் நம்மக்கிட்ட இருக்கிறது நிறைய ரோபோக்கள் தான் ரோபோக்கள் கிட்ட என்ன பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் வந்துட போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லை ஏன்னா அது எல்லாம் சுதி சுத்தமாக எப்பவும் ஒரே மாதிரி வேலை பார்க்குது அதோடய ப்ரொடக்டிவிட்டியும் சூப்பராக இருக்குது அப்படின்னார் தொடர்ந்து பேசினப்பா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம உட்காந்தை பற்றி பேசினோம் அப்போ நம்ம ஃபைன் பண்ணது என்னென்னா ரோபோக்கள் வாங்கி போட்ட பிறகு அதுக்கு நிறைய வேலை கொடுத்தோம் ஆனால் அப்படி வேலை கொடுத்த பின்னாடி தான் நஷ்டம் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சோம் அது ஏன் அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க தான் நீங்கள் ஜோனாவை தேடி போனீங்க இப்போ என்னடான்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்ச்சுவேஷனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் வருது அப்படிங்கிறீங்க ரோபோக்கள் இப்படி பர்ஃபெக்டாக வேலை செய்கிற பிளான்ட்லேருந்து ஸ்டாட்டஸ்டிக்கல் ஃபிளக்ச்சுவேஷன் எப்படி வருதுங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னார் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அலெக்ஸ் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான் சரிதான்பா இங்கே சேலஞ்ச் என்னென்னா சில வேலைகளை மெஷின் பண்ணுது சில வேலைகளை மெயின் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற இம்பேலன்ஸ்னால தான் இவ்வளோ குழப்பம் வருது நீங்கள் சொன்னது போல் மெஷின்ன்றது ஸ்டாட்டஸ்டிக்கல் ஃப்ளக்ஷுவேஷன் அப்படின்னு எதுவுமே இல்லை ஆனால் மெயின் கட்டுறது நிறைய இருக்குது அதுதான் இந்த கம்ப்ளீட் இம்பேலன்ஸை கொண்டு வருது அப்படின்னார் இவங்க இப்படி பேசிகிட்ருக்கும்போதே ஒன் ஆஃப் த சீனியர் ஸ்டாஃப் ஃப்ரெட் அவங்க ரூம்குள்ளே வந்தார் வந்தவர் நேராக பாப்கிட்ட போயிட்டு நீங்கள் சொன்னால் சப்போஸ் நம்மளே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் ரெண்டே ரெண்டு விதமான ப்ராசஸை மட்டும் முடிச்சிட்டோன்னா இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே ஆர்டர் அனுப்பிடலாம் அப்படின்னார் அதை கேட்டதுக்கு அலெக்ஸ் ஆர்வம் தாங்கலை அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அனுப்பிச்சிடலாம் இல்லை அப்படின்னார் அதுக்கு ஃப்ரெட் ஃபேப்ரிகேஷன் பில்டிங் ரெண்டையும் முடித்தா அனுப்பிச்சிடலாம் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு மிஷின் தயாராக தான் இருக்குது ஆனால் வெல்டிங் வேலை செம்மையாக பெண்டு வாங்கும் அதை பி பெட்டர் டூ இட் த்ரூ ரோபோ அப்படின்னார் அதை கேட்டதும் அலெக்ஸ் எல்லா ஹண்ட்ரட் யூனிட்ஸையும் முடிச்சிட முடியுமா ஏன்னா நம்மக்கிட்ட இன்னும் அஞ்சே மணி நேரம்தான் இருக்குது அப்படின்னார் அதுக்கு ஃப்ரெட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தஞ்சி செபிளிங்கிறது ரொம்ப சாதாரணமாக செஞ்சிடலாம் இதை நம்ம பசங்களே பண்ணிவிடுவாங்க அதே வேகத்தில் ரோபோக்குள்ளே அதை வெல் பண்ணிச்சுனா தென் ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னார் இதை கேட்டதும் அலெக்ஸ் ரொம்ப உற்சாகம் அப்படின்னா எக்ஸலெண்ட் நம்ம இன்னைக்கு வேறு எந்த வேலையிலும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் இதுக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து நம்மளோட என்டைய ஒர்க் ஃபோர்ஸை இதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி கடகடனை வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே எல்லாத்தையும் அனுப்பிடலாம் அப்படின்னார் இப்படி ஒரு உற்சாகமாக பேசினாலும் அந்த டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் எப்படி தான் கண்ணு முன்னாடி ஆட்டம் கட்டப்போகுது அதிலிருந்து என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் லெசன் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரிஞ்சிக்க நியாயம்